எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஆளுவை பட்டேல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களின் ராஜா. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், கடலூர் மாவட்டம் விருதாலம் மண்டலத்தில் பல ஊர் மக்களின் குலதெய்வமான முதனை செம்பனார் என்று அழைக்கப்படும் செம்பலிங்க ஐயனார் கோவிலின் மகா கும்பாஷமானது நடைபெறும் தேதி மற்றும் கால நேரத்தினை பற்றி பார்க்க உள்ளோம். எங்களுடைய முதனை கிராமத்தில் 16 ஆண்டுகள் கழித்து பல சிறப்புகளும் சக்தியும் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ செம்பனார் ஆலயம் மற்றும் முதுகுன்றூசர் ஆலய கும்பாஷிகமானது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி 12/6/2024 புதன்கிழமை மகம் நட்சத்திரம் சித்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணி முதல் 11 மணிக்குள்ளாக நடைபெற உள்ளது. இந்த சிறப்புமிக்க கும்பாஷிகமானது முதலில் அருள்மிகு விநாயகர் ஆலயம் தொடங்கி அருள்மிகு மாரியம்மன் ஆலயம், அருள்மிகு மன்மதன் ஆலயம், அருள்மிகு செம்பலிங்க ஐயனார் ஆலயம், அருள்மிகு முதுகுன்றீஸ்வரர் ஆலயம் என 5 கோவில்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக மிக சிறப்போடு நடைபெற உள்ளதால் இதனை அறிந்து அனைத்து ஊர் பொதுமக்களும் வந்திருந்து விழாவினை சிறப்பித்து இறைவனது பரிபூர்ண அருளை பெற்று செல்லுமாறு மிகவும் பணிவுடன் ஊர் பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியானது 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:50 மகாகணபதியாகவும் தொடங்கி வைகாசி 30/12/2024 புதன்கிழமை காலை 6 மணிக்கு கடன் புறப்பாடு, காலை 6:30 ஸ்ரீ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம், 6:45 ஸ்ரீ மகா மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம், 7:10 ஸ்ரீ மன்மதன் மகா கும்பாபிஷேகம், 9:01 ஸ்ரீ செம்பலிங்க ஐயனார் விமான மகா கும்பாபிஷேகம், காலை 9:10 ஸ்ரீ செம்பலிங்க ஐயனார் மூலவர் மற்றும் ஸ்கலப்பரிவார சுவாமிகள் மகா கும்பாபிஷேகம், காலை 10:20 ஸ்ரீ முதுகுன்றீஸ்வரர் ராஜகோபுரம் விமானங்கள் மகா கும்பாபிஷேகம், காலை 10:30 மூலஸ்தான தேவதைகளுக்கும் மகா கும்பாபிஷேகம், மாலை 4:30 மகா அபிஷேகம், மாலை 6 மணிக்கு திருக்கல்யாணம், இரவு 9 மணிக்கு பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வீதி உலா நடைபெறும் என்று முதனை கிராமத்தின் ஊர் மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவினை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது தெய்வங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஊக்கமும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம்.